தாய் திருநாட்டுடைய 71வது சுதந்திர தின விழாவை ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா குழுவினரோட ரொம்பவே சீரும் சிறப்புமாக ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடிட்டு இருக்கோம். மேம் வணக்கம். ரொம்ப நாள் வந்து அப்படியே வந்து ஒரே ட்ராவலில் இருந்துட்டு கடைசியில் எங்களுடைய சேனலுக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்குறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கலாம் சட் 2 வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய சக்ஸஸை கொடுத்துச்சு, உலக அளவில் பேசப்பட்டது, உலகத்தில் எந்த சேனலுமே கவர் பண்ணலை அப்படின்னு சொல்லலாம். எல்லா சேனலையும் வந்தீங்க, எல்லாம் ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டில் 900 மீடியா வந்து கவர் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கே வந்து ஆரம்பிக்கிறப்ப அப்படி நினைக்கவே இல்லை. கலாம் சட் முடிஞ்சு அடுத்ததாக நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கீங்க. சின்ன பசங்க பார்க்குறப்போ யாருமே வந்து இவங்களாம் வந்து விஞ்ஞானிகளா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுப்பாங்களான்னு தெரியல, பட் பார்க்க அப்படி இருக்காங்க. இவங்கள வச்சு அடுத்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக மும்முரமாக ரெடி ஆகிட்டு இருக்கீங்க, அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படிங்கிறத எங்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்க. கரெக்டாக சொன்னீங்க, விஞ்ஞானி அப்படின்னாலே வந்து ஒரு 40-45 வயசு, நரச்ச முடி, சோடா புட்டி, அப்படியே யாருமே கிட்ட போகிறதுக்கே பயப்படணும் அந்த மாதிரி இல்லாமல் நார்மலாக குட்டி குழந்தைங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு ஷ்ரூட்னஸ் அண்ட் போல்ட்னஸ், இதுதான் வந்து நாட்டுக்கு தேவை. கலாம் செட் பண்ணவங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து இப்போ ரெண்டாவது வந்து இவங்கள வச்சு இருக்கட்டும், எப்படி இவங்களெல்லாம் தேடி பிடிக்கிறீங்க? கண்டிப்பாக நிறைய பசங்க உங்களுடைய ஆர்கனைசேஷனுக்காக நிறைய பேர் வருவாங்க, எப்படி இவங்களெல்லாம் பிக் பண்ணீங்க? முக்கியமாக இவங்க மூணு பேரை எப்படி பிக் பண்ணீங்க அப்படின்னு விஷயத்த சொல்லுங்களேன். ஒரு பைத்தியத்துக்கு தான் இன்னொரு பைத்தியத்தை பற்றி தெரியும். அதனால் வந்து எனக்குள்ளே இருக்கிற அந்த பைத்தியக்காரத்தனம் இல்லை வெறித்தனம், இந்த மாதிரி ஸ்பேஸ் எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்னு, இப்போ என்னால் ஆஸ்ட்ரோநாட் ஆக முடியாது, இல்லை எதுவுமே இப்போ வந்து நான் ராக்கெட் சயின்ஸ் படித்து ராக்கெட்ஸ் பில்ட் பண்ணி அதெல்லாம் செய்ய முடியாது. ஆனால் என்னை வந்து நாசாவோட ஸ்பேஸ் கேம்ப்ஸ்க்கு அம்பாசிடராக நிர்ணயித்தாங்க. ஃபஸ்ட்டு 5 வருஷம், கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆகுது. அதை தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யன் ஸ்பேஸ் சென்டருக்கு வந்து நான் அம்பாசிடராக இருக்கேன். ஸோ அங்கே போக போக என்ன ஆகும், நமக்கு அந்த சொயூஸாக இருக்கட்டும், அந்த ஸ்பேஸ் ஷட்டில்ஸ் நம்ம தொட இன்னும் நமக்குள்ளே அந்த ஒரு ஆசையும் வெறியும் தூண்டுதலாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நமக்கு பசங்க கிடைக்க மாட்டாங்களா, அதே வெறித்தனத்தோடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு அந்த தேடுதல் தான் வந்து, ஏன்னா ஸ்பேஸ் கிட்ஸ் ஆரம்பித்ததே வந்து என்னென்னா இளம் விஞ்ஞானிகளை உருவாக்குறதுக்கு. இப்போ சிவசூர்யா பார்த்தீங்கன்னா இந்த டீமுக்கு ஜூனியர் டீமுக்கான லீடு. ஸோ இவர் வந்து சிவசூர்யா அண்ட் சந்தோஷ், இவங்க ரெண்டு பேரும் வந்து இதில் டிஎன்ஏவை பார்த்துக்கிறாங்க, அதோட பொறுப்பு அவங்களுக்கு. நடுவில் உட்காந்துருக்கிற மிக்கி மவுஸ் தான் வந்து அவர் வந்து ஸ்பேஸ் பிரிண்டிங். ஸோ நீங்கள் அவங்கக்கிட்டே கேளுங்களேன், அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எப்படி என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. சிவசூர்யா நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டில் என்ன பண்ணுறீங்க? இந்த ப்ராஜெக்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நானும் சந்தோஷனாவும் வந்து டிஎன்ஏ சாம்பிள்ஸ் அனுப்புகிறோம். ஸோ அதை ரிலேட்டடாக நாங்கள் பார்த்துக்குவோம். அடுத்து இவன் வந்து ஸ்பேஸ் பிரிண்டிங், இவன் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பசங்க இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர் வந்து இவங்க மூணு பேர் சேர்ந்து ஸ்பேஸ் பிரிண்டிங் பார்த்துப்பாங்க. அடுத்து புனேலேருந்து ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க ஃபுல்லாக அந்த சென்சார்ஸ் அதை பற்றி பார்த்துக்குவாங்க. இப்போ நாங்கள் இந்த என்எஸ்எல்வி கலாம் 2 அனுப்புறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, ஸ்பேஸ் டூரிசமை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக. இப்போது ரஷ்யாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் டூரிசம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாசிபிளாக இருக்குது, அதையே நம்ம இந்தியாவில் கொண்டு வரக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் இந்த என்எஸ்எல்வி கலாம் 2 வந்து டிஎன்ஏ சாம்பிள்ஸ் வச்சு அனுப்புகிறோம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் ரீச் ஆனவுடனே சரி நம்மளால் இங்கே இருக்கிற மக்களை வந்து அங்கே கூட்டு போக முடியுமா, இல்லை கூட்டு போயிட்டு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இல்லை அது வந்து ஒரு சில ஹார்ம்னஸ் க்ரியேட் பண்ணுதா இல்லையா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் அந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸ் அனுப்புகிறோம். அதை நானும் சந்தோஷமாகவும் பார்த்துக்கோம். அதாவது நாங்களாம் வந்து இங்கேருந்து ஒரு ஃப்ளைட்டோ இல்லை வந்து வேற ஏதாவது ட்ரெயின்லேருந்து இங்கேருந்து டூர் போகிறதா, நாங்கள் ஸ்பேஸ்க்கு எப்படி போகணும், எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும் இல்லையா, நம்ம ஸ்பேஸுக்கு போகணும், அங்கே போய் பார்க்கணும், அது எப்படி இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் ஆஸ்ட்ரோநாட் காஸ்மோநாட் அது படிக்கணும்னா ரொம்ப ப்ராசஸ் இருக்கும். எனக்கு லைட்டாக தலைச்சுது, என்னென்னமோ சொல்கிறா, நம்ம தான் வந்து காலேஜ்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கோமே பசங்க சொல்கிறது. ஒருவேளை எனக்கு ஒரு சின்ன ஒரு இது என்ன தெரியுமா, பசங்க நம்மகிட்ட கேள்வி கேட்டு நம்ம மாட்டிடுவோம் அப்படின்னு எனக்கு ஃபீல் வருது. அதனால் சொல்கிறது அப்படியே கேட்டு ஓகே மக்களுக்கு புரியும் நமக்கு புரியலாம் கூட அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன்ல உட்காந்துருக்கேன். சொல்லு சொல்லுங்க அம்மா, வேறு என்ன இதுக்கு மேலே என்ன என்னங்க? பேசிக்கலி எனக்கு வந்து விவசாயத்தில் அந்த மாதிரி பிளான் சம்மந்தமாக ஆர்வம் பயங்கரமாக இருக்கும். அப்போ தான் வந்து நான் ஒய்எஸ்ஐ வந்தேன், ஸ்ரீமாம் கிட்ட வந்துட்டேன், அவ்வளோதான், சொல்ல வேண்டியதே இல்லை. அப்படியே யோசிச்சுட்டே இருப்போம் என்ன பண்ணலாம் அது பாட்டுக்கு ரிசர்ச் போயிட்டே இருக்கும். அந்த விவசாயம் அக்ரிகல்ச்சரில் வந்து என்ன தெரியாத அளவுக்கு என்ன ஒரு ஈர்ப்பு இருக்கும் எனக்கு, அதுதான் வந்து என்னோட சயின்ஸ். வணக்கம், என் பேர் வந்து எம் ஜெயக்குமார். நான் வந்து ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா ரிசர்ச் குரூப்பில் வந்து நான் ஒரு மெம்பராக இருக்கேன். நாங்கள் வந்து இப்போ ரீசனாக வந்து ஒரு சேட்டலைட் கலாம் 2 சேட்டலைட் வந்து லான்ச் பண்ண போகிறோம். அது வந்து
31 வந்து லான்ச் பண்ண போகிறோம். அதில் வந்து என்எஸ்எல்விக்கு சலாம் கலாம் சார் 2 வந்து எங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்ட பணி என்னென்னா, ஸ்பேஸில் வந்து எப்படி பிரிண்டிங் பண்ணுறது, அப்துல் கலாம் ஐயாவோட 2nd நினைவஞ்சலி ஒட்டி நாங்கள் அப்துல் கலாம் ஐயாவோட வரலாறு ஸ்பேஸில் பிரிண்ட் பண்ண போகிறோம். அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அது கீழே அந்த பேலோடு வந்து பலூனோட கீழே வரும்போது அதில் உள்ள நாங்கள் அந்த 50 பேஜ் அடங்கிய அந்த அப்துல் கலாம் ஐயா வரலாறு வந்து பிரிண்ட் பண்ணி நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர் ஐயா அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணுவோம். சூப்பர். கேட்குறப்பவே எனக்கு ஒரு பிரமிப்பாக இருக்குது. அப்படியே நீங்கள் சொல்ல அப்படியே எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினேஷன் போகுது. வணக்கம், என் பேர் சந்தோஷ். நான் வந்து ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா ரிசர்ச் குரூவில் ஒரு மெம்பராக இருக்கேன். இந்த கலாம் சாட் 2 வந்து எங்களோட வேலை என்னென்னா, ஹியூமன் பயோ சாம்பிள்ஸை ஸ்பேஸ்க்கு அனுப்புறது. அது வந்து எங்கள் க்ரூவில் இருக்க 2 மெம்பருடைய டிஎன்ஏ சாம்பிள்ஸையே வந்து ஸ்பேஸ்க்கு அனுப்புகிறோம். ஏன் அனுப்புகிறோன்னா, அந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் அந்த ஹைட்டில் வந்து ஹியூமன் பாடியில் என்னென்ன விளைவுகள் வருது, என்னென்ன அவங்களால எதிர்கொள்ள முடியாத விஷயங்கள் என்னென்ன நடக்குது, அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி அதை எல்லாம் போக்குற மாதிரி ஒரு பெரிய ஒரு வெவிக்கல் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சி ஹியூமன் டூரிசம்க்கு வலியுறுத்துறதுக்காக நாங்கள் இதை கண்டிப்பாக அவங்க டீம் எல்லாருமே சீனியராக இருக்கட்டும் ஜூனியர்ஸாக இருக்கட்டும் இல்லை மேமாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அப்துல் கலாம் ஐயாவுடைய அப்படி ஒரு கனெக்டிவிட்டிலே இருக்கீங்க. எல்லாருக்குமே வந்து அப்துல் கலாம் ஐயா தான் வந்து மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அறிவு கேட்டபடி அதுதான் நினைக்கிறேன். ஏன்னா இந்தியாவில் வந்து ஸ்பேஸ் அண்ட் மிசைல்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து அவர் என்ன செஞ்சாருன்னு தாண்டி அவர் வந்து எல்லாருக்கும் ஒரு ஊக்க வச்சாரு, ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணார். இந்த பாதையிலையும் போகலாம் குழந்தைங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பாதையை அமைச்சு வச்சார். ஸோ அதனால வந்து பெரிய ரெஸ்பெக்ட் அவருக்கு. ஸோ எங்களோட மிஷன்ஸ் எல்லாமே வந்து அவருக்கு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரியே தான் நாங்கள் வந்து பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த உங்களுடைய ஸ்பேஸ் டூரிசம் வந்து சக்ஸஸ் ஆகணும். அதோட நீங்கள் கண்டிப்பாக அந்த டூரிசமில் போகிறப்போ உங்களோட நாங்களும் அட்லீஸ்ட் அந்த சீட்டுக்கு கீழே உட்காந்து போகிறது இல்லை வந்து அப்படியே ஃபுட்போலில் தொங்கிட்டு போகிறது அந்த மாதிரி ஏதாவது இடம் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய இந்த ப்ராஜெக்ட் வந்து மட்டும் நம்ம விடவே மாட்டோம் ஸ்பேஸில் கூட. கண்டிப்பாக அதை நம்ம மாற்றிக்குவோம். ஓகேவா, அது ஒரு ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான் அது. கண்டிப்பாக அந்த விஷயங்கள்லாம் மாறும். கண்டிப்பாக நம்மளுடைய மாற்றங்கள் நிறைய தேவை. உங்களுடைய ப்ராஜெக்ட் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணணும். கண்டிப்பாக நம்மளுடைய அடுத்த கட்டம் நம்ம வந்து மனிதன் வந்து பூமி மட்டும் இல்லாமல் அடுத்த கிரகங்களையும் போய் வாழ்றதுக்கான உங்களோட முயற்சி சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்ற வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சூப்பராக ஒர்க் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நல்லபடியாக அதை பண்ணி முடிக்கணும். நன்றி.